அன்பிற்கினியவர்களே, இந்த புதுச்சேரி மண்ணிலே புதுச்சேரியிலிருந்து பிறந்து வளர்ந்து இந்த புதுச்சேரியினுடைய இலக்கிய குரல்களில் மிக முக்கியமான ஒரு குரலாக காணப்படுகிற நம்மளுடைய இளங்கவி அருள் அவர்களுடைய 5 புத்தகங்கள் இன்று வெளியிடப்படுகின்றன. இந்த 5 புத்தகங்களும் ஒரே காலகட்டத்தில் எழுதப்பட்டவையா என்று ஒரு கேள்வி எழுப்பினால், இல்லை, பல்வேறு தருணங்களில் பல்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்டு வெளியிடப்பட்ட புத்தகங்களை இன்று வெளியிடுகிறோம். இந்த வெளியீட்டுக்கு நம்மளுடைய புதுவை மண்ணில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற க. லட்சுமி நாராயணன் அவர்களை நான் பார்க்குற போது, அவர் வந்து ஒரு அமைச்சர், நான் எங்கே சென்னையில் தமிழ்நாட்டில்தான் அப்படின்னா அமைச்சர்னால் அவர் வந்து ஒரு அதிகாரத்தினுடைய ஒரு அடையாளம். ஆனால் எங்கள் ஊரில் பாண்டிச்சேரியில் அமைச்சர்னா அவர் வந்து எல்லா வேளாலையும் இருப்பார். அமைச்சர் வந்தவுடனே எங்களுக்கு ஒரு அவர் ஒரு அமைச்சர் வந்துட்டு போனவுடனே அந்த கவிஞருக்கு அதிகாரம் கூடிடும் தமிழ்நாட்டில். இங்கே அப்படி இல்லை, அந்த அமைச்சர் வந்து எவ்வளோ ஒரு நேசபாவமாக இருக்கார்ன்றது திரும்பி புரூவாகும். இப்போ கூட பாருங்க, அவர் வந்து மேடையில் என்ன செய்கிறாரு, புத்தகம் கொடுத்தோன்னே அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காரு. அமைச்சர்கள் புத்தகம் படிக்கிறதா? அநியாயமா இருக்க. அவர் வந்துட்டு போறது எங்களுக்கு ஒரு அதிகாரம். அவர் போய் புக்கு படிச்சு என் கூட பேசாம ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு, அடுத்து பேச வேண்டி வருமேனு. இது எவ்வளவு ஒரு அநியாயம்! இது பாண்டிச்சேரிக்கு உரியது. ஏன்னா பாண்டிச்சேரி மைந்தர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால், எங்கோ திருநெல்வேலியிலிருந்து எட்டயபுரத்திலிருந்து ஒருவன் வருவான், அவருக்கு ஒரு 19-20 வயது ஒருவன் வருவான், அவனை ஒரு மகாகவி என்று இந்த மண்ணின் மகாகவி ஒருவன் அடையாளம் காண்பான். பாரதிதாசனார் என்பவர் இந்த மண்ணின் மைந்தர், அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் கிளப் இருக்குங்க. அவர் போன அவர் யாரும் அடிச்சு பேச மாட்டாங்க. அவர் வந்து தமிழ் வாத்தியார், ஆனா பிரெஞ்சு படிச்சவர். அப்படி ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு பாரதிதாசன் எட்டயபுரத்திலிருந்து ஏதிலியாக வருகிற ஒரு கவிஞனை, மகாகவி பாரதியை, பாரதியை அறிந்தெழுதேல் புவிமேல் குற்றம் என்று தன்னுடைய சக மனிதர்களை கோபப்படுறான். ஓ, அவனுக்கு தெரியல, பாரதியார் தெரியாது அவனுக்கு, என்ன மறையனார் பண்ணி அப்படின்றாங்க. அது பாரதியார் குற்றம் இல்லை. அந்த அளவுக்கு சொல்லிட்டு இந்த மண்ணின் மைந்தனாகிய பாரதிதாசன் என்ன செய்கிறார் என்றால், தன்னை பாரதிக்கு தாசன் என்று சொல்லிக்கொள்கிறார். அதாங்க தமிழ், இந்த புதுவை மண்ணினுடைய இயல்பு, புதுவை மண்ணினுடைய குணம். இங்க வருகிற கி. ராஜநாராயணனாக இருக்கட்டும், க. பஞ்சாங்கமாக இருக்கட்டும், இது யாராக இருந்தாலும் அவர்களை வந்து கை நீட்டி வரவேற்று அவர்களையெல்லாம் அரவணைத்து அவர்களுக்கு கீழே தன்னை வைத்துக் கொள்கிறார். எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, பாரதிதாசன் என்று தன்னை சொல்லிக் கொண்டதுனாலேயே பாரதி மகாகவி என்று சொன்னவர்கள் பாரதிதாசனை மகாகவி என்று சொல்ல தவறிவிட்டார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா அவரே ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாரு, நான் பாரதிக்கு கீழே தான். ஆனால் பாரதி கீழே இல்லை, அவருடைய ஒவ்வொரு கவிதையும் மிக மிக நுட்பமான ஒரு மகாகவிக்கே உரிய திருஷ்டியோடு சொல்லப்பட்ட வார்த்தைகள். இப்போ உடைய ஒண்ணுமே இல்லை, சின்னதாக ஒரு அழகின் சிரிப்பில் ஒரு ஒரு லைன் வரும், என்ன சொல்ற, இருள்னு ஒரு கவிதை. அந்த இருள கவிதையில் சொல்றான், ஆடி ஓடி போரிட்டும் அருந்துதல் அருந்தியும் பின் வாடியே இருக்கும் இந்த மக்களை உயிர் கூட்டத்தை ஓடியே அணைப்பாய் நின்ற மணி நீல சிறகளாவி. அது என்ன, மணி நீளம் நீளத்தை எங்களுக்கு தெரியும், மணி நீளம் எங்கிருந்து வந்தது? அவன் ஒரு கலரை கண்டுபிடிக்கிறான். ஏன்னா ஓவியர்கள் அதே போல அந்த கவிதையிலே பிறகு எழுதுறாரு, இருளே உன்சீர் ஓவியர் அறிந்திருப்பர் மூக்கின் இருபுறம் உறைவாய் பானையின் அடிப்புறம் படுத்திருப்பயணி, மூக்கின் இருபுறம் உறைவாய் அப்படின் போது ரொம்ப கான்சியஸா அவர் வந்து ஒரு ஓவியன் எப்படி ஓவியத்தை தீட்டுகிறானோ அதே போல கவிதையை தீட்டுகிறார். ஒரு ஓவியன் என்ன செய்வோம், மூக்கு வரைஞ்சிட்டு அது பக்கத்தில் ஒரு ஷேடு வைப்பான், அது போல இவன் ஷேடு வைக்கிறான். உன் மூக்கின் இருபுறம் உறைவாய் உன்சீர், உடனே அவர் ஞாபகம் வந்துடுது, ஓஹோ பெயிண்டர் மாதிரியே நம்ம ஆப்ரேட் பண்றோம்னு, உன்சீர் ஓவியர் அறிந்திருப்பர். அப்ப பிரஜைபூர்வமாக அவர் ஒரு ஓவியரை போல இயங்குகிறார். இது எப்படி தெரிஞ்சுக்கலன்னா, அவர் வந்து எழுதுறாரு, பாலின்
அணுத்தொரும் பறந்திருப்பாய் நீ இருட்ட போய் சொல்றாருங்க. பாலில் எப்படிங்க இருட்டு இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, பாலின் அணுத்தொரும் பறந்திருப்பாய் நீ. இது இது ஒரு மகாகவிக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய தர்சனம். எப்படின்னா பாலில் வந்து நீங்கள் சுண்ட காய்ச்சிய பால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு ஒரு பொறுக்கு பொறுக்கா பொறுக்கு பொறுக்கா மேலே ஒரு இது இருக்கும், அதனுடைய ஒவ்வொரு குமிழுக்கு கீழே அது கொதிக்குது இல்லையா, கொதிக்கும்போது அந்த பபுல்லாம் வந்து முட்டை முட்டையாக அந்த ஏடு மேலே இருக்கும், அதனுடைய பக்கத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சின்ன இருட்டு இருக்கும். அந்த இருட்டை கவனிக்கிறார் மகாகவி. இத்தகைய ஒரு மகாகவி, புதுமைக்கு ஒரு ஏதிலியாக வந்த ஒரு கவிஞனை அவனுடைய தாசன் என்று சொல்லிக்கிறார். அவன் தாயா பாண்டிச்சேரிக்கார. வருகிறவர்களாக ஏற்றிவிட்டு தன்னை கீழே வைத்துக் கொள்கிறான்ல, அவன் தான் பாண்டிச்சேரிக்கார. அதுல எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, புதுச்சேரி புதிய எழுத்துன்னு ஒன்று வரவே இல்லையே. புதுச்சேரியிலிருந்து எங்கே இந்த நவீன கவிஞர்கள், எங்கே இந்த நவீன புனை கதையாளர்கள், இந்த புதுச்சேரி மண்ணிலிருந்து வந்தவர்கள், இந்த புதுச்சேரியினுடைய லேண்ட்ஸ்கேப்பை, இந்த புதுச்சேரியினுடைய இயற்கையை, காற்றை, வெளிச்சத்தை பாடக்கூடிய கவிஞன் எங்கே அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இந்த நான் இந்த புதுச்சேரியில் இந்த இருக்கிற இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நான் பிறந்தபோதும் பிறக்கும் போதே என் கேட்டு காதில் விழுந்த முதல் ஓசை இந்த கடலினுடைய அந்த அலை புரளும் ஓசையை கேட்டுக்கிட்டு தான் நான் பிறந்தேன். அதனால் புதுச்சேரி அலை ஓசையை கேட்டுக்கொண்டு பிறந்த எனக்கு அதே போல இந்த அலையோசையை பாடக்கூடிய புதுச்சேரியின் மண்ணின் கவிஞன் யார், எங்கே இருக்கிறான் என்று தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இங்கே வந்து இருக்கிற இந்த கூட்டத்துக்கு வரும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக கூட இருந்ததுங்க. அது கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா புதுச்சேரிக்கு வந்து இருக்கிற இந்த புதுச்சேரி வந்து இன்னொரு முக்கியமான இலக்கிய தலைநகரம், இலக்கியத்தினுடைய ஒரு முக்கியமான தலைநகர், இலக்கிய போக்குகளெல்லாம் புது. இது எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, புதுச்சேரி ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி ஆயிடுச்சுங்க. யாருக்காவது விழா செய்யணும்னா வீட்டில் கொண்டாட மாட்டாங்க, புதுச்சேரிக்கு வந்து கொண்டாடுவாங்க. ஏன்னா இது ஒரு ஆடிட்டோரியம், இங்கே இருப்பவர்கள் எல்லாம் நல்ல மனிதர்கள். இவர்கள் ஒன்றும் இல்லைங்க, இளந்தவி அருள் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, அவர் ஒவ்வொரு கவிஞராக தேடி தேடி பார்த்து அவர்களுக்கெல்லாம் விழா செய்தவர். அந்த விழாக்களுக்கெல்லாம் வந்தவன் நான். யார், வைரமுத்தியிலிருந்து கலாபிரியா வரை எந்த விதமான இதுவும் கிடையாது. தேடி தேடி தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செய்து மேலத்தாளங்களோடு பிரியாணி போட்டு இளநீர் கொடுத்து கவனித்த கவிஞனை பற்றி இப்படி வந்துவிட்டு போன எந்த கவிஞனாவது ஒருவரையாவது எழுதுவானா என்று நான் ஒரு ஓரத்து வாசகன் என்ற வகையில் பார்த்து கொண்டிருக்கிறேன். யாருமே எழுதியதாக வரலாறு இல்லை. அவர்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, நம்மளை வழிபடுவதற்காக இருக்கிறவர் இவர், இவர் ஒரு பல்லக்கு தூக்குகிறவர், இவரே எப்படி பல்லக்கில் ஏறி உட்காரலாம் என்கிற ஒரு கேள்வியை அவர்கள் வைத்து விட்டார்கள். அதனால தான் இதுவரையிலும் இளங்கவியர்களை பற்றி இளங்கவியர்களும் கவிதை எழுதி போவதுதான். இன்னால நம்மளை இவ்வளோ கொண்டாடுறான ஒரு ரசிகன், அந்த ரசிகனுக்குள்ளே இன்ன உலகம் இருக்கிறது, அந்த ரசிகனுக்குள் ஏதாவது கேள்வி இருக்கிறதா என்று அவர்களால் கொண்டாடப்பட்ட பிரபலங்கள், இலக்கிய சன்னிதானங்கள், இலக்கிய பண்டாரங்கள்லாம் கூட நினைச்சே பார்க்கலங்க. அது எவ்வளோ பெரிய சோகம். அப்போதான் இன்னைக்கு தான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சது. அவருடைய 5 கவிதை தொகுதிகள் சேர்ந்து அவர் ஒரு விழா செய்கிறாரு அப்படின்னு. அந்த நேரத்தில் அவர் விழா கொண்டாடிய போது அரங்குகள் நிரம்பி வழிந்தன, இடமே பத்தாது. எந்தெந்த ஊரிலும் 4 திசைகளிலிருந்து வருவார்கள். ஆனால் இளங்கவி அருளினுடைய இந்த புத்தக வெளியீட்டுக்கு யாருமே காணும். நான் இவங்கெல்லாம் வருவாங்க போல் இருக்கு அப்படின்னு சந்தோஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், வரவே காணும். ஏன் இது நடந்தது, எப்படி நடந்தது, ஏன் தமிழ் இலக்கிய உலகத்தில் என்ன கோளாறு வந்தது அப்படின்னா, இந்த இடத்தில் தான் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ வந்து இளங்கோ கிருஷ்ணன் அவர்கள் இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிறார்கள். நம்ம நவீனா அவர்கள் இந்த அளவுக்கு நாகர்கோயிலிருந்து வந்திருக்கிறார்கள், சங்கரன் கோயிலிருந்து வந்திருக்கிறார்கள். நம்மளுடைய உளவியல் ஆலோசகர் அன்பு தோழி ஜெயஸ்ரீ கோயம்புத்தூரில் கோவையிலிருந்து வந்திருக்கிறார்கள். இப்படி திசைகளிலிருந்து வந்திருக்கிறவர்கள் நிறைய பேர் பெண்களாக இருப்பது இன்னும் மகிழ்ச்சி. இதெல்லாம் வந்து இவருடைய கவிதைகளை எல்லாம் எடுத்து பேசும்போது இவங்க மனுஷி அவர்கள் வந்திருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் வந்து எல்லாம் சொல்லும்போது பரவாயில்லையே
ஏதோ ஒரு சாப விமோசனம் இருக்கு. பரவாயில்ல, பாண்டிச்சேரின்னு அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை. ஆனால் இந்த விழாவை யார் செய்தார்கள் என்று யோசித்து பார்த்தா கடைசியில் இளங்கவியர்களே செய்ய வேண்டியதாக போச்சு. அந்த இடத்துல இருக்கிற இன்னொரு புண்பட்ட மனத்துக்கு காயம் போடவே முடியாதுங்க. அது ஒரு பாண்டிச்சேரிக்காரன்ற வகையில் பாண்டிச்சேரியில் இருக்கிற மனிதர்கள் எல்லோரும் பாண்டிச்சேரிக்கு பிற இடங்களிலிருந்து வந்து வாழ்ந்து கொண்டு புகலிடமாக கொண்டு பாண்டிச்சேரியிலே கொடி நாட்டி பறக்க விட்டு இருப்பவர்களெல்லாம் இங்கே ஏன் வரவில்லை அரங்குக்கு என்கிற ஒரு கேள்வியை நான் பாண்டிச்சேரிக்காரன் என்ற வகையில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இது இந்த அரசியல், இது ஒரு அரசியல் என்று இந்த கவிதைகள் எல்லாத்தையும் படித்தவெல்லாம் அரசியல் அரசியல் அரசியல்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுனா அரசியல் என்னங்க அது, எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த கவிதைகள் எல்லாம் வெவ்வேறு நேரங்களில் எழுதப்பட்டவை, வெவ்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்டவை. ஆனால் இது எல்லாத்தையுமே படித்து பார்த்தா எல்லாம் ஒரே காலகட்டத்தில் ஒரு நாள் ராத்திரி உட்காந்து எல்லாத்தையும் எழுதின மாதிரி இருக்கு. ஒரே தரம்தான், அதில் விதவிதமான மொழி நடைகளோ மாறுபாடுகளோ எல்லாம் இல்லை. அதெல்லாம் எப்படின்னா, ஒரு வாசகன், ஒரு வாசகன் சொல்றது ரசிகன் சொல்லலாம். அவன் ஒரு ரசிகன், இளங்கவியர்கள் வந்து ஒரு மாபெரும் ரசிகன். ரசிகன்னா எப்படிப்பட்ட ரசிகன் தெரியுமா, விமர்சன கண்ணோட்டத்தோடு கூடிய ஒரு ரசிகன். நான் என்ன சொல்றது, ஒரு சிறந்த வாசகன் என்பவன் யார் தெரியுமா, சண்டை போட்டுக்கொண்டே படிக்கிறவன் தான் சிறந்த வாசகன், அவன் தான் இளங்கவியார். இப்போ வந்து இவர் ஜெயகாந்தன் அவர்கிட்ட நான் ஒரு ஜெயகிருஷ்ணமூர்த்தியினுடைய புத்தகத்தை கொடுத்தேன். கொடுத்துட்டு அவர் வந்து திருப்பி கொடுக்கவே இல்லை, கொஞ்ச நாள் ஆச்சு. பார்க்கும் போதெல்லாம் கேட்டேன், சார் அது படிச்சிட்டிங்களா, சார் அதை முடிச்சிட்டிங்களான்லாம் கேட்டிருந்தேன். அவர் சொன்னார், எங்கெங்க படிக்கிறது, ஒரு பக்கம் படிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ளே நான் சண்டை போட ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போது படிக்கிற டெக்ஸ்டோடைய சண்டை போட்டுக்கிட்டே படிக்கிற ஒரு குணம் இருக்குல்ல, அந்த கிரிட்டிக்கலான ஒரு பார்வை இளங்கவியர்களுடன் இருக்கிறது. அது நேர் பேச்சிலாகட்டும் எங்கானாலும் ஒரு கேள்வி எழுப்பி கொண்டே இருக்கிறார். அந்த கேள்விகளினுடைய மொத்த தொகுப்பு தான் இந்த பூக்கள், சொற்கள் பூக்கும் மரம். இந்த சொற்கள் பூக்கும் மரம்ன்றது நான் மேலே எடுத்து வச்சுக்கிட்டேன், ஏன்னா அதுதான் இளங்கவியர்களை பற்றி விவரிப்பதற்கான மிகச்சிறந்த ஒரு மெட்டஃபர். இளங்கவியர்கள் ஒரு சொற்கள் பூக்கும் மரம், கருத்துக்கள் பூக்கும் மரம் என்றெல்லாம் நீங்க போகாதீங்க, சொற்கள் பூக்கும் மரம். அதிலிருந்து எப்பவுமே ஒரு மரத்திலிருந்து இலைகள் சதா துளிர்த்து கொண்டே இருப்பது போல சொற்கள் துளிர்த்து கொண்டே இருக்கின்றன. அந்த சொற்களை எல்லாம் அவர் வந்து பதிந்து செய்து கொண்டே இருக்கிறார். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன கதை சொல்லணும். அவார்ன்ற ஒரு நாடு, ரஷ்யாவில் இருக்கிற காகேசிய மலைத்தொடரில், கடிகாரம் மாட்டியிருக்கிறார்கள், எனவே சீக்கிரம் முடித்து விடுவேன். காகேசிய மலைத்தொடரில் இருக்கிற ஒரு மலையின மக்கள் வாழும் ஒரு பகுதியில் அவார இன மக்கள், அவார் என்ற மொழியை பேசக்கூடிய ஒரு மலையின மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எழுத்து வடிவமே இல்லை அவர்களது மொழிக்கு. அப்போது லெனின் தான் வந்து எழுத்து வடிவம் கொடுக்கிறார். உடனே எல்லாரும் எல்லா இடத்திலையும் எழுத தொடங்கி விடுகிறார்கள். இதில் கத்தி மேலே எழுதுகிறான், பாட்டில் மேலே எழுதுகிறான், கரண்டி மேலே எழுதுறேன், எல்லாத்துக்கு மேலே எதா எழுதிக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி தமிழ் இலக்கிய உலகத்தில், தமிழ் உலகத்தில் சொல்ல, தமிழ் உலகத்தில் இவன் தான் படிக்கணும், இவன் படிக்கக்கூடாது, இவள் படிக்கக்கூடாது என்றெல்லாம் யார் படிக்க வேண்டும் யார் படிக்கக்கூடாது என்பது இந்திய சமூகத்தின் சாபக்கேடாக இருந்தது. அந்த சாபக்கேடு நீங்கி இன்றைக்கு எல்லோரும் படிக்கலாம் என்கிற ஒரு நிலை வருகிற போது படித்தவர்கள் சும்மா இருக்கவில்லை, அடுத்தது எழுத தொடங்கினார்கள். எழுத தொடங்கிய உடனே அதிகாரங்கள் ஆட்டம் கண்டன. இலக்கிய சன்னிதானங்கள் தன்னுடைய புனிதம் கெட்டு விடுமோ என்று பயப்பட தொடங்கினார்கள். எனவே இவையெல்லாம் இலக்கியம் அல்ல என்று சொல்ல தொடங்கினார்கள். அந்த இலக்கியம் அல்ல என்று ஏன் சொன்னார்கள், நான் சொன்னா இப்போ வந்து நம்ம இளங்கவி அருள், எல்லோரையும் கொண்டாடிய இந்த இளங்கவி அருளினுடைய மிகப்பெரிய பலம் எது தெரியலங்க, இவர் இத்தனை கவிதைகளிலும் நான் தேடி தேடி பார்த்தேன், வைரமுத்துவினுடைய மாபெரும் ரசிகனாகிய இளங்கவி அருள் வைரமுத்துவினுடைய ஒரு சொற்றொடரை பயன்படுத்துவாரா என்று, இல்லவே இல்லை. கலாபிரியாவினுடைய ஒரு நையாண்டியை பயன்படுத்துவாரா என்று தேடி பார்த்தேன், இல்லவே இல்லை. எல்லாமே சத்தியம், சத்தியத்தின் வார்த்தைகள். அவருக்கு தெரிந்ததெல்லாம் பெரிய வடிவமே இல்லைங்க. நம்ம இவர் ரொம்ப அழகா சொன்னார், நவக்குஞ்சரம் போல இருக்குன்னு. அவர் வந்து இன்றைய நவீன கவிதை எப்படி இருக்கிறது என்று இளங்கோ கிருஷ்ணன் சொன்னார், உண்மைதான், நவகுஞ்சரம் தான் நவீன கவிதை. ஏனெனில் இது ஜனநாயகப்பட்ட ஒரு இது. எப்படின்னா, தொல்காப்பியர் சொன்னார்,
இழுமெனும் மொழியால் விழுமியது நுவலன். சிறந்ததுதான் சொல்லணும், அந்த மொழியில் சிறந்தது இல்லாதது பேசவே கூடாது கவிஞர் அப்படின்னு இருந்த தொல்காப்பியத்தை மீறி இன்றைக்கு எல்லா சாதாரண விஷயத்தையும் பேசுவோம் நாங்கள். சாதாரண விஷயத்தை கூட கவிதை என்று, ராமச்சந்திரனா என்று கேட்டேன், ராமச்சந்திரனா இல்லை என்று சொன்னார். இதெல்லாம் வந்து ஒரு இதையெல்லாம் கவிதை என்று ஏற்றுக்கொண்டோம். ஏன்னா எதையும் எழுதலாம், எதையும் சொல்லலாம், அனைத்துமே அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் அர்த்தமுள்ளது தான். ஜெயகாந்தன் சொல்வார் பல நேரங்களில், இதெல்லாம் சில நேரத்து சில நேரத்து நியாயங்கள்னு. நியாயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அதே போல இந்த கவிதை இயல்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கவிதை இயல் மாறிக்கிட்டே இருக்கு. கவிதையியல் என்பது ஜனநாயகப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ நவீன அமரன் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க, என்னென்ன டெக்ஸ்ட்டை படித்த பிறகு டெக்ஸ்ட்டுக்குள்ள ஒரு சப்டெக்ஸ்ட்னு சொன்னார் நம்ம இளங்கோ. டெக்ஸ்ட்டுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அது எப்படின்னா அந்த மணலுக்கு கீழே நதி ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி, அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட்டு தாங்க மனசுக்குள்ளே நிற்கும். பாரதி எழுதியிருப்பான், ஆசை முகம் மறந்து போச்சே, ஆசை காதலியினுடைய முகம் மறந்து போச்சுங்க, நேசம் மறக்கவில்லை நெஞ்சம். முகம் எப்படி இருக்கும், கருப்பா சாப்பா நீளமா இருக்குமா, மூக்கு நீளமா இருக்குமா, மறு இருக்குமா, ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவளுடைய அன்பு, அவளோட பழகியது, அவள் பேசிய பேச்சு, அதெல்லாம் ஒரு அப்படியே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி இருக்குது. அதைதான் சொல்றேன், நேசம் மறக்கவில்லை நெஞ்சம். அது மாதிரி இதுங்க எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து அவருடைய வார்த்தைகள்ல வந்து வடிவ ஒழுங்கு கிடையாது. கவிதை வந்து இந்த இடத்துல தொடங்கும், இந்த இடத்துல முடியும்னு ஒன்றும் இல்லை. அவர் எழுதிட்டு எதையா திருத்தி எழுதினாரான்றது சந்தேகம். அவர் வந்தது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து விடுறாரு, எடுத்து தள்ளியிருக்காரு. ஆனால் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா அவருடைய கவிதையினுடைய உத்தி முறை என்ன அப்படின்னு கேட்டா, தனக்குத்தானே உண்மையாய் இருத்தது தவிர வேறு உத்தி முறை அறியாத கவிஞன் இளங்கவி அருள் என்று நான் சொல்கிறேன். இது வந்து அவருடைய இயல்புங்க. அவர் கவிதைக்காகலாம் பிரத்யேகமான முயற்சிகள்லாம் எடுக்கல. அவர் அவருடைய இயல்பு, அவருடைய இயல்பு எப்படின்னா ஒன்று பேசுவார், அடுத்த லைனில் வந்து பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. எப்படின்னா பேச்சு மொழி என்பது ஒரு அப்படியே சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீர் போல, அது மேலே குளிர்ந்த காற்று அடித்த உடனே அது அப்படி பனிக்கட்டியாக மாறிடும், ஃப்ரீஸ் ஆகிடும். அந்த ஃப்ரீஸ் ஆகிட்ட மொழி தான் வந்து எழுத்து மொழி. பேச்சு மொழின்றது எல்லா எலாஸ்டிசிட்டி உள்ளது, அது எல்லாமாகவும் மாறும். பேச்சு மொழியில் நான் பேசிட்டு நடுவில் நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் பேசினா கூட அது கூட ஒரு வார்த்தை தான், அந்த மௌனம் கூட ஒரு வார்த்தை தான். ஒருத்தர் நிறுத்திட்டு முகத்தை பார்த்தா அது ஒரு வார்த்தை. அப்போது எழுத்து மொழியில் இல்லாத ஒரு பெரிய ஒரு வசதியை அந்த பேச்சு மொழி வைத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் எழுத்து மொழி என்பது இன்றைக்கு பேச்சு மொழியாக மாறுவதற்கு முயற்சி செய்கிறது. பேச்சு ரொம்ப எளிமைப்படுது. இவர் கவிதைகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப எளிமையான வார்த்தைகள் தான் இருக்கு. பெரிய கம்பீரமான துணிகளோ அல்லது ஸ்லேடை நயங்களோ அதெல்லாம் இல்லை. இது எல்லாமே சொன்னால் நான் இளங்கவி அருள் என்ன, நான் யாருன்னு அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். அவர் யார் தாங்க அவர் அப்படின்னா மீறல், அதான் அவருடைய சாருங்க. எல்லாவற்றையும் திமிரி கொண்டு எழுகிற ஒரு மீறல், அது தாங்க இளங்கவி அருள். அவரை வந்து நீங்கள் கட்டி போட்டின்னு அவன் கோபப்படுவான், மறுப்பான். எதுக்காக மறுக்கணுன்றதுக்காகவே, அதுதான் இலக்கங்கள். அதே தான் இந்த கவிதையில நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் இந்த கவிதையில் அவருக்கு பல்வேறு திருஷ்டிகள், தரிசனங்கள், வியப்பான பார்வைகள் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் நுணுகி பார்த்தால் உள்ளுக்குள்ளே போகும். இந்த பொயட்ரி எல்லாம் நம்ம அதுக்கோ ஒரு கிராமர் இருக்கு, எல்லாம் பின்னவீனத்துவம் பின்னவீனத்துவம்ன்ற ஒரு வார்த்தை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் எழுதினவங்க எல்லாம் ரியாஸ் கோரான் அவங்கவங்க எல்லாம் எனக்கு என்னமோ எல்லாத்தையும் தூக்கி பின்னவீனத்தில் போடாதீங்க தயவுசெய்து. பின்னவீனத்தும் அது ஒரு தீர்க்கம், ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். பின்னவீனத்தெல்லாம் கடந்தெல்லாம் நம்ம போயிட்டோம். பின்னவீனத்துவம்ன்றது கவிதைகளை சிலாகிக்கிற ஒரு வார்த்தையாக இன்றைக்கு போய்விட்டது. இது பின்னவீனத்துவம்லாம் சொல்ல வேணாம், அவருடைய கவிதையில் பின்வீனத்தெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவர் என்னன்னா ஃப்ராக்மெண்ட்ரி பொயிட்ரின்னு ஒன்று இருக்குது. ஃப்ராக்மெண்ட்ரி பொயிட்ரி எப்படின்னா நம்ம 10 இடத்துல படிச்சுட்டு எந்தெந்த லைனெல்லாம் எந்தெந்த வார்த்தையெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன், அதெல்லாத்தையும் எடுத்து ஒரு பொயிட்ரியாக நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுங்க, அதுக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கும்.
தட்ஸ் கால் ஃப்ராக்மெண்ட்ரி பொயட்ரி, ஃபவுண்ட் பொயட்ரின்னு சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிக்கும் கவிதை அப்படியே ஒரு டெக்ஸ்ட், நம்ம படிச்சுட்டு இருக்க டெக்ஸ்ட்லேருந்து ஒரு 100 வார்த்தைகளை கலந்து கண்டுபிடிச்சி ஒன்றை எடுத்து கம்போஸ் பண்ணி போட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு அர்த்தம் வந்துடும். இதுக்குள்ளே ஒரு மாண்டேஜ் தியரி வேலை செய்யும். ஒரு 10 இமேஜை எடுத்து சினிமாவில் காட்டும்போது ஒரு இமேஜுக்கு அப்புறம் இன்னொரு இமேஜ் காமிச்சா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டாயிடும். அதுதான் மாண்டேஜ் தியரி. அது மாதிரியான ஒரு மாண்டேஜ் தியரி இதுக்குள்ளே ஒர்க் பண்ணுது. இப்போ வந்து இளங்கோ கிருஷ்ணன் படிக்கிறாருன்னா அவர் நிறைய படிச்சிருப்பார், நிறைய தேடி இருப்பார், அவருக்கு அதிக அர்த்தம் கிடைக்கும். மேலோட்டமாக படிக்கிறவர் மேலோட்டம், இதுதாங்க வாசிப்பினுடைய அடிப்படையான விஷயம். வாசிப்பு என்பது, நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தையை மீண்டும் சொல்கிறேன், வாசிப்பு என்பதும் எழுத்து என்பதும் ஒரு முத்தம் கொடுப்பது போல, அதற்கு இரண்டு பேர் தேவை. அதில் வந்து வாசகனும் எழுத்தாளும், எழுத்தாளும் பாதி அப்படி அந்த அந்த நாய்க்கு பிஸ்கட் காட்டுற மாதிரி அவன் எழுத்தாளும் அப்படி காமிச்சு காமிச்சு எழுத்துறான், அதை கவி நாய் பிடிச்சி இருந்து சாப்பிடுது இல்லை, அதுதான் வாசகன். அவன் எந்த இடத்துல அவன் கவி பிடிக்கிறான் இல்லை, அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட நாய் தான் சிறந்த வாசகன். எனவே அந்த எழுத்தாளனும் வாசகனும் இணைந்து செய்கிற ஒரு பெரிய ஒரு காமம், அதுதான் வாசிப்பு, அதுதான் இலக்கியம். எனவே அவர் அது போல எழுதி விட்டு போகிற போது அதற்குள் புதிய புதிய அர்த்தங்கள் கிடைக்கின்றன. அவரவர்களுடைய இப்போ ஒரு உளவியல் நிபுணர் அதை பற்றி படிக்கிறாருன்றதோ அதில் அயம்போக்கே யுவர் ஓகேலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்க. அதுக்குள்ளே இருக்க அயம்போக்கே விவரங்கள், ஜெஸ்டல் தெரப்பி, டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்கெல்லாம் அவங்க போகிறாங்க. அது இடம் கொடுக்குது, அது அந்த இடம் கொடுப்பது தான் கவிதையினுடைய மாபெரும் சிறப்பு. பல்வேறு விதமாக படிக்க படிக, அத்தை தின்றால் இத்தாகும் அப்படின்லாம் ஒரு கவிதையெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அர்த்தங்கள் நிறைய சொல்கிறாங்க. அதனால் கம்யூனிகேஷன்ன்றது வந்து கவிதைன்றது முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இளங்கோ கிருஷ்ணன் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம், நவகுஞ்சரம் போல இன்றைக்கு இருக்கிறது இன்றைய கவிதை. அதில் வந்து அது சிங்கத்துண் எடுத்தால இது பல்வேறு அனிமல்ஸ் எல்லாம் ஒன்றா வந்து சேர்த்து ஒரு ஜக்ஸபஸ் பண்ண மாதிரி அந்த கவிதை இருக்குது. ஏன்னா இன்றைய காலம் ஜனநாயக காலம், சுதந்திர காலம், எதையும் சொல்லலாம், எதற்கும் எந்த இடத்திலும் ஒரு புதிய அர்த்தம் இருக்கிறது, தேவை இருக்கிறது என்று நினைக்கிற ஒரு காலம். எனவே இந்த காலகட்டத்துக்கான ஒரு கவிதைகள் தான் இவை. ஆனால் இந்த கவிதைகள் அந்த நம்மளுடைய இளங்கவி அருள் நம்முடைய மண்ணிலிருந்து, ஆனால் இளங்கவிக்காரர்கள் என்னை ரொம்ப ஏமாத்துறாருங்க, நீங்கள் ரொம்ப ஏமாத்துறப்பா நீ, இன்னும் என்னுடைய லேண்ட்ஸ்கேப்பே இதில் வரலையே, ஏன் நீ பாண்டிச்சேரிக்காரன்றது நீ காட்ட வேணாமா? இங்கே இருக்கிற ஒரு தென்னந்தோப்பை பார்த்தா அதுக்குள்ளே படர்ந்து இருக்கிற நிழல்கள் எல்லாம் பார்க்கும்போதே மனசு புழுந்து போது, அதெல்லாம் வர காரணமே பாரதிதாசனை பாருங்க. பாரதிதாசன் சொல்கிறாரு தென்னந்தோப்பு, அவர் அவர் பாரதிதாசன் எழுதுறதுல அருவிகள் வயிறு தொங்கல், அடர்கொடி பச்சைப்பட்டு, குருவிகள் தங்க கட்டி, குளிர் மலர் மணியின் குப்பை. ஏன் தெரியுமா அவர் சொல்றாரு? காலையில பாரதிதாசன் தினந்தோறும் ஒரு மொந்த கல்லோட போய் பீச்சில் உட்கார்ந்துருவாரு. பாரதிதாசன் உடந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு மொந்த கல்லோட போய் காலங்காலில் 3 மணிக்கு இருட்டா இருக்கும்போதே போய் உட்காந்துருவாரு. உட்காந்துட்டு மொந்த கல்லை குடிச்சு குடிச்சு குடிச்சுக்கிட்டு சூரிய உதயத்தை பார்த்து கொண்டிருப்பார். எல்லாம் வெளுத்த பிறகு அவர் எழுந்து வருவார், கல் மொந்தையும் தீந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலங்காலம் எழுந்த உடனே தண்ணி போடுறவர், எங்கள் ஊர் பாஷால் சொன்னால் டக்கு போடுறவர். அதனால் அந்த அப்படி போட்ட மனுஷன் இதை அனுபவித்து இருக்கிறான்றது எங்கேதுமா பார்க்கணும்? அருவிகள் வயிறு தொங்கல், அடர்கொடி பச்சைப்பட்டு, குருவிகள் தங்க கட்டி, மலர் குளிர் மலர் மணியின் குப்பை, கீரியின் உடல் வண்ணம் போல் மணல் மெத்தை. அந்த கீரி புள்ளியினுடைய உடம்புல இருக்குல்ல அப்படி அப்படியே கிரெயின்ஸு டெக்ஸ்டர் அது மாதிரி இருக்குது அந்த மணல் மெத்தைன்றான். இதெல்லாம் சொல்கிறாரு ஒருத்தர்னாக்கா, அவர் வந்து எதனால் சொல்கிறாரு அப்படின்னா, இந்த லேண்ட்ஸ்கேப்பையும் மற்றதையும் அப்படியே ஜீர்ணம் பண்ணியிருக்கார். அது மாதிரி இவருடைய கவிதைகளில் நம்ம வந்து சொற்கள் பூக்கும் மரம் ஒரு சிறப்பான ஒரு கவிதைகளை தொகுத்து அவர் வந்து வெளியிட்டிருக்கிறார். இதற்கு ஒரு வெளியீட்டு விழாவை செய்து அதற்காக இத்தனை மனிதர்களும் பல்வேறு திசைகளிலிருந்து தேடி வந்து இந்த புதுவை மண்ணில் மைந்தனை நீங்கள் பாராட்டும் இந்த நிகழ்வு ஒரு தொடக்கம். எதற்கான தொடக்கம் என்று சொன்னால்,
புதுச்சேரிக்கென்று ஒரு புது எழுத்தை திறக்க வேண்டும், புதுச்சேரிக்கென்று ஒரு புது மரபு இளைய தலைமுறை உருவாகி வர வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை இந்த புதுவை மண்ணிலே உங்கள் முன் வைத்து புதுச்சேரி மைந்தனான எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்காக இளங்கவி அருள் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லி விரும்புகிறேன். வணக்கம்.